ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு ஒரு விளாக் மாதிரி தான் பார்க்க போகிறோம். இதிலே வந்துட்டு ரெண்டு ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் சின்ன சின்ன டிப்ஸும் இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கோதுமை நான் அரைச்சி ஒரு 2 மாதத்துக்கு மேலெலாம் இருக்கும். இதில் வந்துட்டு வண்டு எதுவும் வைக்கலை, இருந்தாலும் சரி அப்பப்போ எடுத்து வெயிலில் வச்சு வச்சுட்டோன்னா வண்டோ இல்லை புழுவோ பிடிக்காமல் இருக்கும். அதேமாதிரி இந்த மாவில் சின்ன சின்ன கட்டி மாதிரி ஆகும், அதுவும் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்பப்போ ஜலிச்சு வெயிலில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அந்த வண்டு பூச்சி பிடிக்காமல் ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணலாம். இதை நான் வச்சு வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் வந்துட்டு ஜலிச்சு எடுத்து வைக்க வேண்டியதான். ஏதோ இது மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கட்டியாட்டம் இருக்கும், இப்படி இருந்துச்சுன்னா சீக்கிரம் மாவு வீணாக ஆரம்பிச்சிடும். இதை ஜலிச்சு எடுத்து வச்சாச்சு. அடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பஞ்சகாவிய விளக்கு வந்துட்டு வீட்டில் ஏற்றுறது ரொம்ப நல்லது. இது வந்து ரீசெண்டாக தான் நான் வீடியோஸில் பார்த்தேன், அதுக்கப்புறமா தான் நான் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இது நீங்கள் வந்து விளக்கு மாதிரியே நெய் போட்டு யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நான் வந்து இதை வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்துட்டு 10 ரூபா, 2 பீஸ் தான் இருக்கும், 20 ரூபான்னு சொல்லி வாங்கியிருந்தேன். இதுவே நீங்கள் ஒரு 24 பீஸ் அப்படி வாங்கும்போது கம்மி பண்ணி தரோன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஒரு விளக்கு பற்ற வச்சாலே போதும், வீடு ஃபுல்லாக நல்லா வாசனையாகவும் இருக்குது, அதேமாதிரி சரியாகவும் இருக்குது, நல்லா ஆனால் புகை வருது. இது வாரத்துக்கு ஒரு டைம் பற்ற வச்சா போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒயர்ஸ் வந்துட்டு நம்ம ஏதாவது அயன் பாக்ஸில் மிக்ஸி அது மாதிரிலாம் வாங்கும்போது இந்த அந்த ஒயர் எக்ஸ்ட்ரா ஒயரை சுற்றி கொடுப்பாங்க. இந்த ஒயர் பேர் வந்து ட்விஸ்டர்னு சொல்லலாம். இதை வந்துட்டு நம்ம கடையில் கூட வாங்கிக்கலாம் எக்ஸ்ட்ரா, இல்லாட்டி வெல்க்ரோ எடுத்துக்கலாம். இது வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இது மாதிரி எக்ஸ்ட்ரா ஒயர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்து அங்கங்கே கஜ கஜன்னு இருக்காமல் இப்படி எடுத்து சுற்றி வச்சிட்டோம்னா யூஸ் பண்ணுறக்கும் ஈஸியாக இருக்கும், அந்த இடம் கஜ கஜன்னு மிஸ் இல்லாமல் இருக்கும். இது வந்து சார்ஜர் ஒயர் அதெல்லாம் கூட இது மாதிரி சுற்றி வச்சுக்கலாம், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஆன்லைனில் கூட அவைலபிள் இருக்குது, வேணால் வாங்கிக்கலாம். இது வந்து நான் காசு கொடுத்து வாங்கலை, எனக்கு ஒரு பொருள் வாங்கும்போது கிடைச்சது தான் இதுக்கு அடுத்ததுக்கு அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்துட்டு நம்ம ஒவ்வொரு டைம் பொருள் வாங்கும்போதும் கிடச்சிருக்கும், நம்ம எதுக்குன்னு தெரியாமல் தூக்கி வீசியிருப்போம், எக்ஸ்ட்ரா கச்ச கச்சன்னு இருக்க மாதிரி இருக்குன்னு. ஆனால் இது வந்து இப்படி யூஸ் பண்ணும்போது நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான் சொல்லியிருந்தேன். நான் நைட்டே வந்துட்டு இருந்த பாத்திரம் அத்தனையும் கழுவி வச்சுட்டு தான் தூங்கினேன். ஆனாலும் காலையில் எழுந்திரிச்சு இவங்க ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பாத்திரம் சிங்கில் ஃபுல்லாக சேர்ந்துருக்கும். கூடையில் பார்த்திங்கன்னா இருந்த அத்தனை பாத்திரமும் கழுவுறதுக்கு இருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இனி ஒரு 2:30 to 2:45 மேலே போயிட்டு பாப்பாவையும் தம்பியும் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரணும். சரி, கூட்டிகிட்டு வரலான்னு பார்க்கும்போது 2 மணிக்கு மேலே இருந்தே சரியான மழை, மழை விடவே இல்லை, மழையிலே தான் போய் கூட்டிகிட்டு வரணும். ஃப்ரைடே எடுத்த பிளாக் தான் இது. வாங்க இப்போ ஒரு மலைக்கு சூடாக வந்துட்டு வெங்காயப்பா கூட எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பெரிய வெங்காயத்தை வந்து நீள்வாக்கில் கட் பண்ணிட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துட்டு அது கூட வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்துட்டு 1 ஸ்பூன், கடலை மாவு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் சேர்த்துட்டு உப்பும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு சேர்த்துட்டு. ஃபஸ்ட்டு வெறும் மாவையே பிணைஞ்சிக்கோங்க, தண்ணி சேர்க்க தேவையில்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இது மாதிரி இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கிற அளவுக்கு பிணைஞ்சிக்கோங்க. அப்போ தான் போடும்போது உதிரி உதிரியாக வரும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப கிறிஸ்பியாக வேணாம், கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா மைதா மாவு கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து கிறிஸ்பியாக வேணுங்கிறதுனால நான் மைதா மாவு ஆட் பண்ணலை. அதே மாதிரி இதில் எக் சேர்த்து செஞ்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஆனால் சூடாக சாப்பிடும்போது தான் நல்லா முறுமுறுன்னு சூப்பராக டேஸ்ட் இருக்கும். ஆறுச்சுன்னு ஒரு மாதிரி ஆயிரும், ஆனால் இப்படி செய்யும் போது 6 நாளும் செம டேஸ்ட்டாக இருக்கும், அதேமாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து வந்துட்டு சிக்கன் கட்லெட் வந்துட்டு நேற்று சண்டே செஞ்சுருந்தது, அதோடய ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு சிக்கன் எடுத்துக்க, போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம், அப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பிரெட் க்ரம்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சோலையோ அந்த சிக்கனை வந்துட்டு மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறமா மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு வெங்காயம் உங்களால் எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அவசரத்தில் கட் பண்ணால் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டேன். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன், கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒட்டுக்காக பிரட்டிக்கலாம். நீங்கள் சிக்கனை வந்துட்டு இப்படி குக்கரில் வச்சு விசில் விட்டு தண்ணி வடித்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா சக்கச்சக்கையாக இருக்க மாதிரி இருக்குது. இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்டீம் பண்ணி கூட எடுத்துக்கலாம், அப்போ கூட அந்த சிக்கனோட ஃப்ளேவர் எல்லாமே உள்ளே இருக்கும், அப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து சரி சீக்கிரம் வச்சுருந்தேன்னு சொல்லிட்டு குக்கரில் வச்சுட்டேன். நீங்கள் ஸ்டீம் பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு ஸ்டீம் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னா இப்படி குக்கரில் வச்சு கூட செஞ்சுக்கோங்க, இதுவும் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இது கூட வந்துட்டு கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. பெரியவங்க சாப்பிட்றதுக்குன்னா கருவேப்பிலை கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால அதிகமாக வாயில் கடிப்படுற மாதிரி இருக்கக்கூடாதுன்றக்காக இப்படியே சேர்த்துட்டேன். அதிகமாக காரமும் சேர்த்துல கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துனேன்.
இது எந்த அளவுக்கு இருக்கணும்னா, இந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சா உருண்டை பிடிக்கிற வர அளவுக்கு இருக்கணும். ஒரு சிலர் வந்துட்டு எக்லெலாம் எக் கூட சேர்த்துக்குவாங்க, நான் வந்து எக் எதுவும் சேர்க்கல. இதை வந்துட்டு இது மாதிரி உருண்டை பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா வந்துட்டு இதில் டிப் பண்ணி போகிறதுக்காக வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணியாட்டவே கரைச்சிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தில்ல கட்லெட்டுக்கு, அதை வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருந்தில்ல அதில் டிப் பண்ணிவிட்டு இந்த ப்ரெட் க்ரம்ஸை வந்து சுற்றி கோட் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். உங்களுக்கு வந்து ப்ரெட் கோட்டிங் வந்து ஒரு டைம் வேண்டாம் அப்படின்னா, திரும்ப ஒரு டைம் கார்ன்ஃப்ளவர் மாவில் கோட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு டைம் ப்ரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிங்கன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் வரும். நான் வந்து ஒரு டைம் மட்டும்தான் கோட் பண்ணியிருந்தேன். கோட் பண்ணிவிட்டு பேனில் போட்டு பொரிச்சுக்க போகிறேன். நீங்கள் பேன் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினாலே போதும், அதிக எண்ணெய் தேவைப்படாது இதுக்கு. ஏன்னா சிக்கன்லாம் வந்து ஆல்ரெடி வெந்தது தான், அதனால் கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு மட்டும் வச்சா போதும். அதேமாதிரி அடுப்பு வந்து ஸ்லோலி வச்சிட வேண்டாம், ஃபுல் ஃபாஸ்ட்லேயே வச்சுட்டு ரெண்டு சைடும் ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு விட்டுட்டு எடுத்துடலாம். குழந்தைங்க வந்துட்டு சிக்கன் வந்து கிரேவியாக வச்சா ஒரு சில குழந்தைங்க சாப்பிடுவாங்க, ஒரு சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்க குழந்தைங்களுக்கு வந்து இதை செஞ்சு கொடுக்கும்போது நல்லா சாப்பிடலாம். ஏன்னா என் பெரிய பையன் வந்துட்டு சிக்கன் மட்டன்லாம் வந்துட்டு சாப்பிட மாட்டான். அதுக்கு போல் இதுமாதிரி கட்லெட்டு அது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிட்டுப்பாங்க. இது கூட சாஸோ இல்லை மைனஸ் எது வச்சுருந்துச்சுன்னா அது கூட சேர்த்து கொடுக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுவேன்னா, மாற்றினீங்கன்னா எண்ணெய் வந்து நிறைய இழுக்க ஆரம்பிச்சிடும், ரொம்ப எண்ணெயாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஃபுல் ஃபீல்டே வச்சுட்டு நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் வெளியில் கிறிஸ்பியாகவும் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி அதுக்கப்புறம் இந்த டிப்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.